ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா கிறிஸ்டின். நான் நவீன் பேசுகிறேன். இந்த வருஷம் 2022 முடிகிற நேரத்தில் இந்த ரீவைண்ட் 2022 சீரீஸை நிறைய கேட்டகரிஸும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ இந்த வருஷம் 2022 தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டாப் 10 பாடல்கள் என்னென்னு ஒரு வீடியோ. Without any delay, let's get into position number 10. In the varshom siranda paadal enna theriyuma? Number 10. தளபதி விஜய் வாய்ஸ்ல ஜாலியோ ஜிம்கானா, அவ்வளோ வைப்ரண்டான லிரிக்ஸ்ல கூகார்த்தி எழுதுனது, அண்ட் அனிருத் கம்போசிஷன்ல இந்த பாட்டு 10th பிளேஸ்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் பேர் நிறைய இடங்கள்ல வரும். இதுக்கு காரணம், இந்த வருஷம் ஒரு ஆல்பம் இல்லை, எல்லா ஆல்பம்ஸும் மோஸ்ட்லி அவர் பக்கம் தான் போயிருக்கு. என்ன ரீசன் இருக்கு? ஆனாலும் 9th பொசிஷன்ல இன்னொருத்தர் இருக்கிறார். ஸ்ரீராமோட வாய்ஸில் எப்போவுமே ஒரு மேஜிக் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் லிரிக்ஸோட நம்ம கருமத்தூர் மணிமாறன் அவர் எழுதின லிரிக்ஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கம்போசிஷனில் ரிலீஸ் ஆன இந்த படம் விருமன், இந்த பாட்டு 9th பொசிஷனில் இருக்குது. அண்ட் இந்த டாப் 10ல் இந்தந்த பாடல் தான் இருக்குன்னு எப்படி டிரைவ் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. எப்படின்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பாடல்கள் லிஸ்ட்டு மொத்தமாக எடுத்துட்டு அதில் யூடியூப்பில் எந்த பாடல் திரும்ப திரும்ப கேட்டாங்க, நிறைய வியூஸ் இருக்குன்னு ஒரு டாப் 50 சாங்ஸ் மட்டுமே எடுத்துட்டேன். அந்த டாப் 50 சாங்ஸை மற்ற ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் அவங்க தனி லிஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்களோட இந்த வருஷத்தோட டாப் ஃபேவரட் சாங்ஸ்னு. அதில் இந்த சாங்ஸ் என்னென்ன ரேங்கிங் படி இருக்குன்னு ஒரு பெரிய டேட்டா, அதையும் அங்கேருந்து ரிப் பண்ணி எடுத்துட்டோம். அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அவங்க என்னென்ன பாடல்கள் நிறைய திரும்ப திரும்ப ப்ளே பண்ணாங்க, எந்த சாங்ஸ்க்கு ரிக்வஸ்ட் வந்துட்டு ஒரு டேட்டா எல்லாம் எடுத்து கடைசியில் இந்த லிஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இந்த டாப் 10 லிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் 2 சாங்ஸ் இல்லவே இல்லை. நான் இந்த வருஷம் ரொம்ப விரும்பி கேட்ட என்னோட ஸ்பாட்டிஃபை ரேப்பில் மேலே வந்திருக்க சாங்ஸ்னு அதுதான். அது என்ன சாங்ஸ் இல்லை தெரியுமா? கம்பன் சொல்ல வந்து விரும்பி கேட்ட பாடல்கள் என்னன்னு சொல்ல கரெக்டா இருக்கும். அண்ட் அப்படியே 8th இடத்துல என்ன சாங் தெரியுமா? தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே. தனுஷோட லிரிக்ஸ்ல, அனிருத் கம்போசிஷன்ல, சந்தோஷ் நாராயணன் பாடின இந்த பாட்டு, பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் அவ்வளோ ரிலேட் ஆகுதுமான்னு திரும்ப திரும்ப நம்ம பசங்க கேட்டு கேட்டு எல்லா ஆப்ஸ்லையுமே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரேடியோலலாம் ஒரு நாளைக்கு இந்த பாட்டு 10 டைம் ப்ளே பண்ணுற அளவுக்கு இன்றைக்குமே சூப்பர் ஹிட் ஆனதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பாட்டு தான் 8th பொசிஷனில். அப்படியே 7th பொசிஷனில் எல்லாமே ஃபாஸ்டான டான்ஸ் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கிற லிஸ்ட்ல ஒரு அழகான மெலடி சாங், நம்ம விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ்ல, அனிருத் கம்போசிஷன்ல, ரவிஜி அண்ட் சாஷா திருப்பதி பாடின இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படி பிரீஸியா இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட் எடுக்கும் போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், யூடியூப்ல சில சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹிட்டா இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம டாப் 10ல நம்ம டாப் 20ல வந்திருக்காது. அண்ட் அந்த பாட்டு கீழே அந்த லைக்ஸ்ல, அந்த கமெண்ட்ல, அதாவது அந்த பாட்டோட அந்த கண்டென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ற அந்த வேல்யூஸ் இருக்கு தெரியுமா, ரொம்ப ஹையா இருக்கும். அதை கேட்கும் போதே அந்த பாட்டுக்கு ஒரு தனி வைப் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி சாங் நம்ம டாப் 10க்குள்ளே வர முடியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த பாட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள். கமெண்ட்ஸ் ரேஷியோ இருக்குது தெரியுமா, அதை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் தட் சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருந்திருக்கு, நம்ம லிஸ்ட்டில் வர முடியல. அண்ட் 6th இடத்துல என்ன சாங் தெரியுமா? மறுபடியும் அனிருத் அவர் கம்போஸ் பண்ணி அவரே பாடி, கூட அந்தோனிதாசன் பாடியிருக்காரு. இதோட லிரிக்ஸ் வந்து விக்னேஷ் சிவன். இந்த பாட்டு கேட்ட முதல் நாள்லேருந்து இந்த பாட்டோட அந்த டான்ஸ் மூவ்லேருந்து ஏதோ ஒரு வைப் கொடுத்தது காரணம்னாலேயே இந்த பாட்டு டிசர்வ்ஸ் டு பி இன் லிஸ்ட் நம்பர் 6. அண்ட் 5th இடத்துல மறுபடியும் அனிருத். ஆனால் இந்த பாட்டில் கமல்ஹாசன் அவர்கள் பாடின அந்த ஓல்டு விக்ரம் மூவியில் இருக்கிற அந்த ஒரு பாட்டை ரீசாம்பிள் பண்ணி நடுவில் புது லிரிக்ஸ் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் விஷ்ணு ஏதவன் அவரே எழுதியிருக்கிறார். அண்ட் திரும்ப தளபதிக்கு கூட ஒரு பாட்டு எழுத போகிறாருன்னு கேள்விப்பட்டோம். அந்தளவுக்கு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு இந்த பாடல். ஏதோ ஒன்று இந்த பாட்டில் ஒரு மேஜிக் இருக்குது, தட்ஸ் வை இட் இஸ் இன் பொசிஷன் நம்பர் 5 இருக்குது. அண்ட் 4th இடத்துல நம்பர் 4
அனிருத் மியூசிக்ல அனிருத் பாடி, ரோகேஷ் லிரிக்ஸ்ல ஜலபுல ஜங்கு. இந்த வருஷத்தோட பிகஸ்ட் ஹிட்ல எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமா பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்திகரோட டான்ஸ் ஸ்டெப்போட சேர்ந்து இந்த பாட்டை பார்க்கும்போது அப்போயே யூடியூப்ல செம ஹிட் ஆயிருச்சு. ஸோ திஸ் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் டு பி நம்பர் 4. தேர்ட் சாங் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பாட்டு நம்ம ஊர்ல மட்டுமே இல்ல, அமெரிக்கா ஜப்பான் எல்லா ஃபாரினர்ஸும் டிக்டாக் ரீல்ஸ்ல இந்த ஸ்டெப் போட்டு இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் தேடி கொடுத்துருக்கு. அண்ட் நம்பர் 2ல உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எழுதின லிரிக்ஸ்ல அவரே பாடி அனிருத் கம்போஷன்ல பத்துல பத்துல இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு, படம் எப்படி இருக்க போதுன்னு ஆரம்பிச்சு படம் வந்ததுக்கு அப்புறம் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகி ஓ மை காட். இந்த பத்துல பத்துல நீட்ஸ் நோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையுமே தெரியும், ஸ்டாண்ட்ஸ் இட் நம்பர் 2. அண்ட் நம்பர் 1 என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஃபேவரட் சாங் வரலையே, ஒருவேளை இதுவா இருக்குமோ. அண்ட் நம்ம தமிழ் பாட்டு வேற என்ன வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு க்ளூ தரேன். இந்த பாட்டு 2022 தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன பாடல்கள் நம்பர் 1 இருக்கிற இந்த பாட்டு ஒரு தமிழ் பாட்டே இல்ல. சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ்ல அனிருதன் ஜோனிதா காந்தி சேர்ந்து பாடினது அண்ட் அனிருத் மியூசிக்ல இந்த வருஷம் இந்த பாட்டு நம்பர் 1. அண்ட் இந்த பாடலாம் ரிலீஸ் ஆன டைம்ல என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, நவம்பர் 2021 அப்புறம் ஆரம்பிச்சு இந்த நவம்பர் 2022 வரைக்குமே இந்த 12 மாதங்கள்ல ரிலீஸ் ஆன பாடல்கள் அண்ட் ரிலீஸ் ஆன படங்கள். சில பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அண்ட் சில பாடல்கள் படம் 2022 ரிலீஸ் ஆயிருந்தாலுமே பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆகி அப்பவே ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் போன வருஷம் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்க இந்த 10 பாடல்கள் தான் தமிழ் சினிமாவில் 2022 சிறந்த 10 பாடல்கள் நம்ம டேட்டா சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்கங்கறத கீழ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அண்ட் இந்த லிங்க்ஸ் உங்க फ्रेंड्स கெல்லாம் கிட்ட அவங்க பெஸ்ட் சாங்ஸ் இந்த 10 லிஸ்ட்ல இருக்காங்கறத சொல்லிருங்க. அண்ட் see you next year 2023 and wishing you all a fantastic happy new year 2023. This is me Naveen signing off.